இலங்கையில் இனப்படுகொலையே இடம்பெறவில்லை. விமல் வீரவன்ச விசாரணைகள் முன்னெடுக்க தாமதிப்பதால் சிறையில் வாடும் கைதிகள். ராஜாங்க அமைச்சர் நாட்டை பாதுகாக்க மீண்டும் களத்தில் இறக்கப்படும் இராணுவத்தினர். தைகிட்டியில் ஏற்பட்ட அசம்பாவிதம். வரிசையாக கைது செய்யப்படும் தமிழ் தரப்பினர். இனி விரிவான செய்திகள். நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தற்போது பதில் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள நிலையிலேயே குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி இந்த விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும் வரை பதில் நிதி அமைச்சராக ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய செயற்படுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. நீதி மற்றும் சிறைச்சாலை விவகார இராஜாங்க அமைச்சர் அனுராதா ஜெயரத்ன வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் தற்போது 46 பேர் மாத்திரமே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதன்போது யுத்தத்தின் போது கைது செய்யப்பட்ட 20 பேர் தற்போது 14 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை விடுவிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் வலியுறுத்தியுள்ளார். விசாரணைகளில் ஏற்பட்ட தாமதம் காரணமாகவே தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களில் சிலர் நீண்டகாலமாக காவலில் வைக்கப்பட்டுள்ளதை ராஜாங்க அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார். எஞ்சியுள்ள கைதிகளின் வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கு ஏற்கனவே சட்டமாதிரியுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பினை கருதி நாடளாவிய ரீதியில் இராணுவத்தினரை அழைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன இன்று நாடாளுமன்றில் அறிவித்துள்ளார். 40வது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அண்மை காலமாக நாட்டில் பலவிதமான சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருவதனாலேயே ஜனாதிபதி இவ்வாறு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்கவை பதவி நீக்கும் பிரேரணைக்கு எதிராக வாக்களிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, உத்தரலங்கா சபாகய, டலஸ் அணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி உள்ளிட்டவை இது தொடர்பான பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்க உள்ளன. அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, இபிடிபி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட அரசு பங்காளி கட்சிகள் ஆதரவாக வாக்களிக்க உள்ளன. இந்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளின் தீர்மானங்கள் இதுவரை வெளியாகவில்லை. போர் மற்றும் போராட்டங்களில் உயிரிழந்தோரை நினைவுகூரும் வகையில் தலைநகர் கொழும்பில் நினைவு தூபி அமைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாடு அந்நியராட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற பின்னர் இடம்பெற்ற ஆயுத போராட்டங்கள், அரசியல் முரண்பாடுகள், சிவில் கலவரங்கள் போன்றவற்றில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் இந்த நினைவு தூபி நிர்மாணிக்கப்பட உள்ளது. சிவிலியன்கள், போலீசார், ஆயுத படையினர் மற்றும் முன்னாள் போராளிகள் உள்ளிட்ட அனைவரையும் நினைவுகூரும் வகையில் இந்த நினைவு தூபி அமைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. யாழ் வலிகாமம் தையிட்டு விகாரை திறப்பு விழாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிற நிலையில் போராட்ட பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. குழப்ப நிலையை தொடர்ந்து சட்டத்தரணி சுகாஸ், யாழ் மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் ரஜீவ்காந்த் மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு பெண் போலீசார் வராத போதும் கட்சியின் மகளிர் அமைப்பின் தலைவி கைது செய்யும் நோக்கத்தில் தாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச மே 18 என்பது தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை நாள் என்ற கனேடிய பிரதமர் ஜஸ்டிஸ் டூடோவின் கருத்தால் நாட்டிற்கு அவமானம் ஏற்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கனடாவில் இருந்த செவ்விந்திரர்களை கனேடிய அரசாங்கம் மனித படுகொலை செய்தது. ஜூன் 21 பாரிய மனித புதைகுழி ஒன்று கனடாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இலங்கையர்கள் அனைவரும் குறித்த நாளை கனடாவில் இடம்பெற்ற மனித படுகொலை நாளாக அறிவித்து அதனை அனைவரும் கொண்டாட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் இடம்பெறாத இனப்படுகொலையை அவர்கள் கொண்டாடும் போதும் கனடாவில் நடைபெற்ற அவலத்தை கொண்டாடுவதில் என்ன தவறு என்றும் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார்.
சீனாவிலுள்ள இலங்கை தூதரகம் அந்நிய முதலீடுகளின் போது தமக்கு கமிஷன் கிடைக்காத செயற்திட்டங்களை இலங்கை அதிகாரிகள் தாமதப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் சீனாவின் முக்கிய நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள பல்வேறு செயற்திட்டங்களை முன்வைத்து அவற்றை இலங்கை அதிகாரிகளிடம் கையளித்த பின்னரும் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாக சீனாவில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கான கமிஷன் பணம் கிடைக்காத காரணத்தினாலேயே குறித்த செயற்திட்டத்தை அலட்சியப்படுத்துவதாகவும் சீன இலங்கை தூதரகம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. அண்மையில் சீனா ஹார்பர் நிறுவனம் இலங்கையில் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்திருந்தது. அத்துடன் கொழும்பு போர்ட் சிட்டி நிர்மாணங்களையும் மேற்கொண்டிருந்தது. அத்துடன் சினோபார்ம் நிறுவனம் இலங்கையில் மருந்து உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று நிர்மாணிக்க விருப்பம் தெரிவித்திருந்தது. ஆனால் இலங்கை அதிகாரிகளின் அசமந்த போக்கினால் சீனா தற்போது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் தன் தொழிற்சாலையை நிறுவியுள்ளது. இவ்வாறாக இலங்கை அதிகாரிகள் மீது அதிகப்படியான பகிரங்க குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. எது எவ்வாறு இருப்பினும் இலங்கை முழுவதையும் சீனா தனது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதில் மிகவும் கவனத்துடனும் நேர்த்தியான திட்டமிடலுடனும் செயற்படுகின்றது என்பதே நிதர்சனம்.